ஹலோ விவார்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெய்ரி டெய்ல் சீசன் ஒன் எபிசோட பார்ட் டூ அந்த பொண்ணையும் கேட்டையும் ஏன்ட்ட இருந்து நீ தப்பிக்க நான் அவங்க மட்டும் இங்க இருந்திருந்தனா அவங்களையும் நான் இவனை மாதிரி மாத்திருவே சொன்னனால தானே நீ தப்பிக்க விட்ட இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரால ஷாரி கிட்டையும் மற்றவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நிக்கவே முடியாதுன்னு சொன்னாடையே நீ நீ அண்டர்மேட் பண்ணிட்டு இருக்க அவங்க நினைச்சா என்னனாலும் பண்ணுவாங்கன்னு நாட்ஸ் பார்த்து கத்திட்டு இருக்க கிரே நாட்ஸுவ கிக் பண்ணி அங்க இருந்து தள்ளி விட்டுட்டு இருப்பான் அவன் இங்க இருந்தனா நான் அவனை கொன்ற கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட மேஜிக்கோட ரேஞ்சை விட்டே அவனை நீ வெளியே தள்ளி விட்டுட்டு நல்லா நல்ல கிளவரா தான் இருந்துட்டு

தனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் நீ இந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு நாட்ஸ் அவனோட ஃபயரை பயன்படுத்தி அவன் உடம்பு சுத்தி இருக்கிற ஐச மெல் பண்ணதுக்கு தயாராகிட்டு இருப்பான் இருந்தாலும் அந்த அவனோட ஃபயரை பயன்படுத்தி அதை மெல் பண்ண முடியாது இப்ப நம்மளுக்கு டைமே கிடையாது உடனே வில்லேஜ் கிட்ட போய் தீரணும்னு அந்த பால் மாதிரி இருக்கிற ஐச தூக்கிட்டு நடக்க முடியாம வில்லேஜ நோக்கி அவன் நடந்து போயிட்டு இருப்பான் அப்போ ஒரு பைரட் கப்பல் அந்த ஐலாண்டை நோக்கி வந்துட்டு அந்த பைரட் கப்பல்ல இருந்த பைரட்ஸ் எல்லாருமே துவம்சமான நிலையில மயங்கி கிடந்துட்டு இருப்பாங்க பைரட்ஸோட கேப்டன் யாரையோ பார்த்து பயந்துட்டு அந்த ஐலாண்ட் ரொம்பவும் பயங்கரமான ஐலாண்ட் அந்த ஐலாண்டு யாராச்சும் போயிட்டாங்கன்னா அந்த கர்ஸ்னால அவங்க ஃபுல்லாவே டீமனா மாறுறதா கேள்விப்பட்டிருக்கேன் எங்களுக்கு அங்க வர்றதுக்கு இஷ்டமே கிடையாது நீ வேணா இந்த ஷிப்பை வேணா கொண்டு போயிடுறியா சொல்லிட்டு கேப்டன் யாரையோ பார்த்து பயந்து கத்திட்டு இருப்பாங்க நாட் சூ ஹாப்பி லூசி இவங்க மூணு பேருமே பெரி டெய்லோட ரூல்ஸ் மீறினால எஸ்ஸாவே டேரக்டா அவங்கள பனிஷ் பண்றதுக்காக அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்போம் மாஸ்டர் ஊரை கொன்னதை நீந்தான் கொன்னுட்டு அதை என்கிட்ட கிட்ட அளவுக்கு உனக்கு தைரியம் தைரியம் வந்துட்டான்னு லியான் சொல்றவன் அவனோட ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி கிரேய தாக்கிட்டு இருப்பான் கிரே நீ என்ன செஞ்சாலும் செய்யாட்டினாலும் கண்டிப்பா நான் டெலிவர் அவ ரெசரேட் பண்ணியே தீர்வேன் அதை நான் பண்ணதுக்கு கூடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க லியான் அவனோட ஐஸ் மேக் ஈகிள் சொல்ற பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான் கிரே அவனோட ஐஸ் மேக் ஷீல்ட பயன்படுத்தி தடுத்துட்டு இருக்க இருந்தாலும் அந்த ஈகிள் சொல்றது கிரேய வந்து தாக்கிட்டு இருக்கோம் கிரே நீ எப்பவுமே நான் லிவிங் திங்ஸா இருக்கிற மேஜிக்கை யூஸ் பண்றதுனால அதை ஸ்டாட்டிக் ஐஸ் மேஜிக் சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் எப்பவுமே லிவிங் அனிமல்ஸ் மாதிரி இருக்கிற மேஜிக்க யூஸ் பண்றனால என்னோட மேஜிக்க ஆக்டிவ் மேஜிக்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னோட ஐஸ் மேஜிக் அசைய முடியும் சொல்ற விஷயத்தை நீ மறந்துட்டியோட அவனோட ஐஸ் மேக் ஹேமரை பயன்படுத்தி கிரே அவனை தாக்கிட்டு இருக்க ஐஸ் மேக் ஏப்ப பயன்படுத்தி லியோன் சாதாரணமா அதை தடுத்துட்டு இருப்பான் இன்னும் நீ ரெண்டு கையால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது அதனாலதான் உன்னோட மேஜிக் இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்கு ஆனா நம்ம மாஸ்டர் ஊர் தானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு கைய வச்சு மேஜிக்க பண்ணா மட்டும்தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு கையால யூஸ் பண்றது இன்கம்ப்ளீட்டாவும் அன்பேலன்ஸா இருக்கும் சொன்னாங்க மாஸ்டர் ஊரோட லெவல தாண்டி நான் ரொம்ப வருஷம் ஆச்சு நீ என்கிட்ட பேசுறதுக்கு லைக்கே இல்லைன்னு சொன்னோட கிரே அவனோட ஐஸ் கேசர் சொல்ற பவரை பயன்படுத்தி லியான மொத்தமா ஐஸ்ல சிறை வச்சுட்டு இருப்பான் ஆனா அவன் அதை எல்லாத்தையுமே செதறடிச்சிட்டு எந்த ஒரு கீரலும் இல்லாம கிரேயை தாக்குறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வர்றத பார்த்தோன்ன கிரே நீ ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் என்னோட சிங்கிள் ஹேண்டட் மேஜிக் உன்னை விடவும் ரொம்ப பவர் பவர்ஃபுல்லா தான் நீ ஏன்ட்டு இப்ப அடி வாங்கிட்டு இருக்கேன்னு அவனோட ஐஸ் டிராகன் சொல்ற பவரை பயன்படுத்தி கிரேய தாக்கிட்டு இருப்பான் என்னோட முக்கியமான ட்ரீம் மாஸ்டர் ஊர தோக்கடிக்கிறது மட்டும்தான் ஆனா நீ அந்த ட்ரீம் ஏன்ட்டு பறிச்சிட்டு அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம என் முன்னாடி வந்து நீ இப்ப நான் நினைச்சு கூட பாக்கல என்னோட கனவு எல்லாமே சுக்குநூறா மாறிட்டுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போதான் அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன் நம்ம மாஸ்டர் ஊராளியே தோக்கடிக்க முடியாத டெலியோரா மான்ஸ்டரை மட்டும் நான் ரெசரைட் பண்ணி தோக்கடிச்சிட்டேன்னா